ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் கோகுல்ராஜ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஒரு 25 அடி அகலத்துக்கு 40 அடி நீளம் கொண்ட ஒரு வடக்கு பார்த்த ஒரு பிளாட்ல எப்படி ஒரு 15 ஒரு 17 லட்சம் ரூபால ஒரு வீடு கட்டலாம். தோராயமா சொல்லணும்னா ஒரு 16 லட்சம் ரூபால எப்படி ஒரு வீடை கட்டமைச்சிருக்கலாம். அதுவும் 2 பெட்ரூம் ஹவுஸ் வச்சு ஒரு 100% வாஸ்து முறைப்படி கட்டின ஒரு வரைபடத்தை இன்னைக்கு நம்ம விளக்க போறோம். 2D மட்டும் இல்லாம வழக்கம் போல 3D அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வாங்க டிராயிங்குள்ள போகலாம். இப்ப நீங்க பாக்குற டிராயிங் வந்து ஒரு நார்த் பேசிங் டிராயிங். ஸோ நார்த் பேசிங்ல உள்ள ஒரு அமைப்பு கொண்ட ஒரு டிராயிங்ல ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் சின்னோண்டா ஒரு 770 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கிற ஒரு வீட்டோட அமைப்பை தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். ஸோ வாங்க டிராயிங்குள்ள போகலாம். இங்க நீங்க பாக்குறீங்க நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷன் குறியீடுகள. ஸோ நார்த் ஈஸ்ட் என்ட்ரி பார்க்கிங் ஏரியா. ஸோ அதோட இந்த புறம் பார்க்குறோம். ஸோ அந்த வீட்டோட பேசிக்கான அமைப்பு முதல் பார்த்துருவோம். ஸோ அந்த பார்க்கிங் ஏரியாவை தான் நான் இங்கே ரெஃபரன்ஸ் லாட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீட்டோட 3D வரைபடம் இது தாங்க. ஸோ இது கிழக்கு புறம், இது தெற்கு புறம், இது மேற்கு புறம். ஸோ இந்த வீட்டோட உள் அமைப்பையும் இப்ப பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வீட்டோட உள் அமைப்பு இதுதாங்க. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் பார்க்கிங் ஏரியால இருந்து நம்ம வீட்டோட மெயின் டோர் அடைகிறோம். அந்த மெயின் டோர் நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 1/2 x 12 1/2. ஸோ தோராயமாக 9 x 13 சின்ன வீடு தான் நம்ம கட்டுறோம். 770 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2 பெட்ரூம் ஹாலு, கிச்சனு இந்த எல்லாத்தையும் சேர்த்து, பிறகு பார்க்கிங் ஏரியாவையும் சேர்த்து கட்டணும்னா, ஸோ எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வரும். இருப்பினும் நம்ம எல்லா ப்ரொவிஷன்ஸுக்கும் ஏற்படுத்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்கோம் இந்த டிராயிங்கில். ஸோ இந்த மெயின் டோரை திறக்கிறீங்க. இந்த மெயின் டோரை திறந்ததும் உள்ள உங்களுக்கு லிவிங் ஹால் கிடைக்கிது. ஸோ அந்த லிவிங் ஹால் தான் நீங்கள் இந்த 2D பார்த்தது. ஸோ அந்த லிவிங் ஹாலை திறந்துருங்க. திறந்ததும் ஒரு டிவி யூனிட் இருக்கு. அந்த டிவி யூனிட்டுக்கு கொஞ்சம் அடுத்த கட்டமாக ஒரு சோஃபா யூனிட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே இந்த இடத்துக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துரும். பிறகு அப்படியே நேராக வரீங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில், அதாவது வாஸ்து ரீதியாக அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல நம்ம கிச்சன் டெவலப் பண்ணியிருக்கோம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 9 1/2 x 10 அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தோராயமாக 9 to 10 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் கிழக்க பார்த்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் செக்ஷன், பிறகு ஒரு கிச்சன் சிங் செக்ஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அமைப்பு ஒரு எல் ஷேப் கிச்சன் கவுண்டரை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு ஸ்டோர் யூனிட், அதாவது பெரிய பாத்திரங்கள், பிறகு அரிசி மூட்டை இந்த மாதிரியான சப்ஜெக்டை கிச்சனுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் யூனிட் டெவலப் பண்ணியிருக்கோங்க. பிறகு அப்படியே வெளியே வரீங்க. இந்த கிச்சனை விட்டு வெளியே வந்து இந்த பெட்ரூமுக்கு போறீங்க. பெட்ரூம் நம்பர் 1 அப்படின்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் சவுத் வெஸ்ட் கார்னர்ல யூஸ் பண்ற பெட்ரூமை தான் மோர் ப்ரியரிட்டி பெட்ரூம்னா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே நம்ம அதை பெட்ரூம் நம்பர் 1 இந்த டிராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸ் இருக்கு, பிறகு ஒரு பெட் கவுண்டர் இருக்குது, பிறகு ஒரு வேட்ரூம் யூனிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தோராயமாக
4:30 அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனல் டீடைல்ல அந்த வார்ட்ரோப் வச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது அதோட கிராஸ் ஆங்குலர் டைரக்ஷன்ல ரெண்டு விண்டோஸ் பொருத்தி இருக்கிறோம். ஸோ வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கும் ஃபேவரபுளா இருக்கிற மாதிரியான ஒரு டைமென்ஷனை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு பெட்ரூம் சைஸ் தாங்க. ஸோ அந்த பெட்ரூமோட ஒரு டாய்லெட் ஒன்று அட்டாச் ஆகிருக்கு. அந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலிங் இருக்குங்க. ஸோ அந்த டாய்லெட் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த டாய்லெட்டுக்கு இங்கே என்ட்ரி இருக்கு. ஸோ அந்த என்ட்ரி டோரை திறக்கிறீங்க, நேராக ஒரு வாஷ்பேஷன் கவுண்டர் இருக்கு. பிறகு ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் இங்கே பொறுத்தி இருக்கிறோம். அந்த பிளேஸ்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் சவுத்து டு நார்த் அந்த பேசிங்கில் தான் அந்த கிளாசட் ஃபேஸ் ஆகிருக்கு. பிறகு குளிக்கிற இடம் இந்த இடத்துல மிக்சர் யூனிட் வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த டாய்லெட்லேருந்து வெளியே வரீங்க, இந்த ரூம் வழியாக வந்து இந்த டோரை திறந்துட்டு வெளியே வரீங்க. செகண்டரி பெட்ரூமான பெட்ரூம் 2 நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அந்த பெட்ரூம் 2 அப்படிங்கிற பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் தோராயமாக 10x10 அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வீட்டில் நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த வீட்டில் ரெண்டுமே தோராயமாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஸ்மால் பெட்ரூம் செக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெட் யூனிட் கொடுத்துருக்கோம், தென் ஒரு வாட்ரோப் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு வாட்ரோப் யூனிட்டையும் நார்த் ஈஸ்ட் கார்னரில் அந்த பெட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் ஈஸ்ட் பாத் தலை வச்சு படுக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை இந்த பெட்ரூமில் ஏற்படுத்தியிருக்கோங்க. அலாங் வித் தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டாய்லெட்டை இந்த ஸ்டேர்கேஸ் கடியில், இந்த ஸ்டேர்கேஸ் கடியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அடியில் நம்ம ஒரு சின்ன டாய்லெட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த டாய்லெட்டும் அட்டாச்சு டாய்லெட் தான், பெட்ரூம் 1 அட்டாச்சு டாய்லெட் தான், பெட்ரூம் 2 அட்டாச்சு டாய்லெட் தான். வேறு மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் அதிகம் இவ்வளோண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்க இயலாத காரணத்தினால ரெண்டையுமே நம்ம அட்டாச்சு டாய்லெட்டாகவே வடிவமைச்சிருக்கோங்க. இன்கேஸ் எனக்கு இந்த அட்டாச்சு டாய்லெட் வேண்டாம் அப்படின்னு விருப்பம் இல்லாதவங்க இங்கே நீங்கள் மெயின் டோர்லேருந்து வெளியே வந்து இங்கேயே ஒரு டோர் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான அமைப்பை கொடுத்துட்டீங்கன்னா இந்த டோர் யூனிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இது காமன் டாய்லெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்லி டிராயிங் தாங்க. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் என்னென்ன மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பீங்கன்றத இந்த 3D உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 770 ஸ்கொயர் ஃபீட்டில் 21x34 நம்ம கட்டியிருக்கிறோம். பிளாட் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா 25 அகலத்துக்கு 40 நீளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துருக்குறோங்க. தோராயமாக 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 770 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டியிருக்கிறோங்க. நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஏன் நான் எல்லா டிராயிங்லேயும் வாஸ்து முறைப்படி அப்படின்னு மேற்கோள் காட்டுறேன்னா முக்கிய காரணம் ஒன்றே ஒன்று தாங்க, எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு கெட்ட நாளில் ஏதோ ஒரு அசம்பாவிதமாக ஏதோ நடந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம இதை அப்படி பண்ணியிருக்கலாமோ அதை அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு பின்னாடி யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளால் முடிஞ்ச போது வரைபடத்திலேயே அந்த எரரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இது இது இந்தந்த அமைப்பில் இருந்தால் தேவலாம் போல, நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் போல அப்படின்ற ஒரு நாலேஜ் கண்டென்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அதனால் முடிஞ்ச வாக்கில் நான் 100% வாஸ்து முறைப்படி யான பிளானை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட இந்த வீடியோ மட்டும் இல்லை, வருங்காலத்தில் உள்ள வீடியோக்கள்லையும் முடிஞ்ச வாக்கில் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல வரைபடத்தை தான் உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்க போகிறேங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு அடிக்கடி தெரியணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அவசியமாக. ரெண்டாவது, இந்த மாதிரி பிளான் உங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஐ நீட் பிளான் அப்படிங்கிற ஒரு மெசேஜை SMS மூலியமாகவோ
இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவும் எந்த வடிவத்திலையாவது எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு தருவேன். நன்றி, வணக்கம்.